ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தேன், என்னோட யூடியூப் இன்கம் வச்சிருந்து. ஸோ அதுக்கான ஒரு தனி வீடியோ கூட நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய பேர் ப்ரோ உங்களோட சைக்கிளோட ரிவ்யூ வந்து போடுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் சைக்கிளில் வந்துட்டு லாங் டிரைவ் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த சைக்கிள் நான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேங்க. நான் வந்து இந்த ஃபிட்னஸ் ஓரியன்டாக தான் இந்த சைக்கிள் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன், பிகாஸ் நம்ம ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு அதனால வந்துட்டு நிறைய பேர் இதோட ஒரு லாங் டிரைவ் போங்க ப்ரோ, அதை ஒரு வ்ளாகாக வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் டெய்லி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நான் வந்து போனேன். பட் இந்த 2-3 டேஸாக மட்டும் அப்டேட் பண்ணல, பிகாஸ் கொஞ்சம் இந்த எடிட்டிங் வேலையாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ டோட்டல் சைக்கிளோட ஒரு சின்ன ரிவ்யூ, ப்ளஸ் நான் போகிற அந்த லாங் டிரைவை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். லெட்ஸ் கோ. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரிவ்யூ பார்த்தலாம், அதுக்கப்புறம் நான் போகிற அந்த லாங் டிரைவ் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இதோட சைக்கிளோட டீட்டெயில்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. இது எந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் ரோடியோ. இது வந்துட்டு ஒரு மேட் இன் இந்தியா சைக்கிள்ங்க. ரோடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா NFS அப்படிங்கிற மாடல். இது வந்துட்டு லாஸ்ட் இயர் December 2020 தான் வந்துட்டு இந்த சைக்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் நான் வாங்கின கலர் வந்துட்டு ஆரஞ்சுங்க, எனக்கு ஆரஞ்சு வந்து ஃபேவரட் கலர். இதில் இருக்கிறது மொத்தமாகவே ரெண்டே கலர் ஆப்ஷன் தான், ஒன்று வந்துட்டு க்ரீன் அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஆரஞ்சு. ஸோ எனக்கு ஆரஞ்சு பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் வந்து ஆரஞ்சே வந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த சைக்கிளோடைய ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த ஒவ்வொரு சைக்கிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து டிஃபர் ஆகுங்க. ரெண்டு சைஸ் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 27.5 அண்ட் செகண்ட் வந்து 29. நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 29 அலுமினியம் ஃப்ரேம். இதிலே ஹார்ட் டெயில் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து இருக்குது, அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டீலில் வந்து செய்கிறாங்க. இப்போ நான் அந்த அலுமினியம் எடுத்த மெயின் காரணம் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரஸ்ட் ஆகாது உங்களுக்கு எந்த விதத்துலையுமே. சைக்கிளுக்கான இன்னொரு நல்ல ரீசன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார்ஸ் நல்லா வைடாக இருக்கும், சாஃப்டான அந்த ஒரு கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க, பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கியர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு 21 ஸ்பீட் கியர். இது வந்துட்டு ஃப்ரிக்ஷன் அண்ட் இது வந்துட்டு கியருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிமானோ ஸ்பெஷல் கியருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். லைக் ஒரு சில சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கியர் மாற்றினே கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் டிலே எடுத்து தான் அடுத்த கியர் வந்து மாற்றும். பட் இந்த கியர் அப்படி வந்து கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு அடுத்த கியர் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா டக்குன்னு அந்த இமீடியட் சேஞ்ச் வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாமே நான் மாட்டின எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்ங்க. திஸ் இஸ் அ சைக்கிள் லைட். சைக்கிள் வாங்குறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஹோல்டர் நான் வந்துட்டு வாங்கிட்டேன். நல்ல ஒரு ஃபோன் ஹோல்டர், நல்ல டைட்டாக கிரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஹார்னுங்க. அந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அந்த ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு 120 டெசிபல் ஸ்பீக்கரு. இதுதான் வந்துட்டு அந்த ஹார்னோடைய ஒரு சாம்பிள். நெக்ஸ்ட் இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோடியோட லோகோ இருக்குது. ஆர் சிம்பிள் தான் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கு, ஆர் ஃபார் ரித்திக் அண்ட் ஆர் ஃபார் ரோடியோ. அண்ட் நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டிக்கரிங், இது வந்துட்டு லைக் எந்த விதமான பெயிண்ட்டும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஸோ அந்த சைக்கிள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ்டு பாடி, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோடியோங்கிறது வந்துட்டு அதுவும் ஒரு ஸ்டிக்கரிங் தான், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன அந்த டிஸ்க்ளைமர் நோட் வந்து கீழே இருக்கும். அந்த நியான் கலர்ஸ் வந்து ஃபேட் ஆயிரும் நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக வந்து அந்த தண்ணி அடிச்சிங்கன்னா. ஸோ தட் நீங்கள் சைக்கிளை வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாஷ் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கம்பெனிலே கொடுத்து அந்த ஃப்ரீ பாட்டில் ஹோல்டர் இருக்குது, இதே நல்லா ஹோல்ட் பண்ணுறனால சரி இதே வச்சுக்கலாமே சொல்லிட்டு நான் வந்து வச்சிருக்கேங்க. அண்ட் இங்கே வந்துட்டு மட் கார்டு இருக்குதுங்க. இந்த மட் கார்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான், சைக்கிள் வாங்கும் போது வராது, நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தான் இது நீங்கள் வந்து மாட்டணுங்க. அந்த மட் கார்டு டைடில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இருக்குது. அந்த வீலில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் இஸ் அண்ட் ரோடியோ ஸ்டிக்கர். அண்ட் அங்கே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்க் பிரேக் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் டிஸ்க் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிடிச்சிட்டு இருக்குதுங்க. அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு அவ்வளோதாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணுறீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஆடாது, நல்லா ஸ்டேபிளாக உங்களால் வந்துட்டு போக முடியும். நான் நிறைய தடவை ஆஃப் ரோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடிங் ரோடு, இந்த பைக்கில் எப்படி ஷாக் அப்சர்வ் இருக்குங்க அந்த மாதிரி அது வந்துட்டு. அண்ட் ஹியர் இஸ் த மட் கார்டு. சீட் வாங்கும்போது ஒரு நார்மல் சீட்டு தான் வரும், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோம் சீட் கவர் உங்களுக்கு வேணா மாட்டிக்கலாம், இட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அண்ட் சீட் ஹைட் என்றைக்குமே வந்துட்டு உங்களோட ஹிப் லெவலுக்கு இருக்கணும், அப்போ தான் உங்கள் கால் வந்துட்டு ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும், உங்களுக்கு கால் வலி அவ்வளோ சீக்கிரமாக வராது. அதனால் என்னோடய ஹிப் லெவலுக்கு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் கால்
கால் வந்துட்டு லீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டோஸ் மட்டும்தான், அந்த பெருவரல் மட்டும்தான் கீழே படுற மாதிரி இருக்கணும். அண்ட் இதில் உங்களுக்கு குயிக் ரிலீஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த குயிக் ரிலீஸர் எதுக்குன்னா, டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு சீட் ஹைட் அதிகம் பண்ணினாலும் கம்மி பண்ணினாலும் நீங்கள் அந்த குயிக் ரிலீஸரை வச்சு உங்களோட சீட் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இருக்குது. இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் வாங்கும் போதே கூட வரும். இப்போ நான் வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் ஆக்சுவலி ஆர்டர் போட்டிருக்கேன், அதோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் வேணால் எங்கேயாச்சும் அட்டாச் பண்ணுறேன். அது இன்னும் 2 or 3 days வந்துட்டு நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்டேட் பண்ணுறேன், என்னை போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பின்னாடி அந்த 7-speed அந்த கியர்ஸ் வந்து இருக்குது, இதுவும் வந்து ஷிமானோ ஆல்டஸ் கியர். அண்ட் இந்த இடத்துல எல்லாமே ரோடியோ ஸ்டிக்கருங்க. அண்ட் பின்னாடியும் வந்துட்டு ஒரு டிஸ்க் பிரேக் இருக்குது, டிஸ்க் பிரேக் போக. அண்ட் இந்த இடத்துல வீல்ஸ்க்கு மாற்ற அந்த ஒரு சின்ன ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது ஆரஞ்சு கலரில். அண்ட் இந்த சைடில் சொல்கிறதுக்கு அவ்வளோதாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலி அந்த நெயில் பெடல்ஸாக வந்துட்டு மாட்டலான்னு பார்த்தேன், நான் அவங்ககிட்டயே சொல்லியிருந்தேன். பட் கூட வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டைப் பெடல்ஸ் வரனால இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் இன்னொரு சின்ன விஷயம் மட்டும் கஸ்டமைசேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மவுத் வந்து இருக்குது, இது கூட வரப்போ பிளாக் கலரில் இருக்குங்க. பட் நான் வந்துட்டு சில்வர் கலர் மாட்டிட்டு, பிகாஸ் நம்ம அலைன்மெண்ட் கடை வச்சிருக்கோம், அங்கே சின்ன சின்னதாக இருக்கும், அதை எடுத்து நான் வந்து சில்வர் கலர் கஸ்டமைசேஸ் பண்ணிட்டேன். தட்ஸ் இட் ஃபார் த சைக்கிள் ரிவ்யூங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட சைக்கிளோட ரைடு வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம ஜூஸ் குடிக்க வந்திருக்கிறாங்க. ஒரு 5 kilometer கிட்ட வந்தாச்சு. கரெக்டாக நாங்கள் வர நேரம் பார்த்து வெயில் பட்டை இருக்குது, கண்ணை ஓப்பன் கூட பண்ணணுங்க பாருங்க. இன்னொரு 5 kilometer போயிட்டு திருப்பி நாங்கள் வந்து வந்துடுவாங்க. இந்த வெயில் தாங்க முடியாமல் அங்கே ஒரு ஜூஸ் கடை நடுவில் பார்த்தோம், அதனால கரும்பு ஜூஸ் குடிக்கிறக்காக வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் கரும்பு ஜூஸ் குடிச்சு முடிச்சோடனே நான் அப்பா அண்ட் அப்பா ஃப்ரெண்ட் மூணு பேருமே திருப்பி நேரம் 5 kilometer போயிட்டு திருப்பி நேரம் போனால் 20 kilometer ஆயிரும் இன்றைக்கி மட்டும். ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா யூஸ்வல்னாலாம் இப்படி வெயில் இருக்காது, பட் என்னன்னு தெரில இன்றைக்கி இவ்வளோ போட்டு பட்டை எடுக்குது. நான் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். பை பாய். ஸோ கைஸ், நான் உங்களுக்கு வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னோட சைக்கிளோட லைட் சாம்பிள்ஸ் வந்துட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த சாம்பிள் பாருங்கள். ஒரு லைட்டு அண்ட் ரெண்டாவது லைட்டு, மொத்தமாக 2 lights சேர்ந்து இந்த அவுட்புட் வந்து கொடுக்குது. அண்ட் என்னுடைய பாசக்கார தம்பி என் தங்கச்சியை
ராக்கி ரோசி வாங்க. அடாடா ரடாடா, இவங்க பாஸ்டிக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. பாரு லைட் பவர் செமையாக இருக்குதுங்க, ரெண்டு லைட்டுமே சேர்ந்துட்டு. அண்ட் ரெண்டு லைட்டையுமே ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன், வேறு லெவலில் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இருந்தாலுமே அந்த பேய் பட சீன்கெலாம் செமையாக இருக்கும். இங்கே பேய் வந்துருமோன்னு எனக்கே லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஹை பீம் பாருங்கள், எவ்வளோ ரோடு கவர் ஆகுதுன்னு. அண்ட் இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆக்சுவலி ஆஃப்லைன் ஒரு ஸ்டோரில் தான் வந்து போய் வாங்கியிருந்தேன். அங்கே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருந்துச்சு, அதனால இந்த லைட் நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ நான் அது வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இந்த சிங்கிள் பீம் லைட் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து வாங்கிக்கலாம். என்ன மேட்டர்னா அது வந்துட்டு டூ பீம் லைட்ஸ், அது பவர் பேங்க்கோட வரும். பட் இது ஜஸ்ட்டு ஒன் பீம் லைட் தான். அவ்வளோதாங்க லைட் சாம்பிள்ஸ். கைஸ் தம்பியோட பாசத்தை வந்துட்டு யாராலுமே மிஞ்ச முடியாதுன்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்துட்டு உண்மையாக போயிடுச்சுங்க பாருங்கள். சூரிய வம்சம் பீஜியம் போட்டால் செம்ம கரெக்டாக இருக்குங்க. அண்ணன் எங்கள் சைக்கிளில் போயிட்டுருக்கேன், தம்பிங்க ரெண்டு பேரும் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வர்றாங்க. அவ்வளோதான், சூப்பர் காருக்கே வந்தாச்சு. வாங்கடா வாங்கடா. அண்ட் அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்தாச்சு. எங்கள் அப்பா ரொம்ப பாவங்க, இந்த வெயில் எப்படிங்கன்னா வண்டி ஓட்டுறேங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸ்பீரியன்ஸு? ரொம்ப இதாக இருந்துச்சு அப்பா, பயங்கர வேறு என்னன்னு தெரியல. கரெக்டாக சைக்கிள் எடுக்கும்போது நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னா வெயில் பட்டை எடுக்குது, ஜூஸ் குடிச்சு ஏன்னே கேட்கலீங்க. அப்போதாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த மாதிரி யாராச்சும் சைக்கிள் ரைடு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சைக்கிளில் போன லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இட்ஸ் மீ ரித்திக் அண்ட் பேக் ஆஃப் த கேமரா டாடி சிஎம். பை பை.